புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சங்க அலுவலகத்தில் மாநில தலைவர் கரைத்தபலவன் தலைமையில் நடைபெற்றது ராஜ் பாலு உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க கூட்டத்தில் நிர்வாகிகள் பிரகதீஷ் சதீஷ் பாகூர் பாலச்சந்தர் செந்தில்வேல் அசோக் வெங்கடாஜலபதி சுப்பிரமணியன் சந்தோஷ் கோபி ரமேஷ் சந்துரு மற்றும் அடைக்கலசாமி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விளையாட்டுத்துறைக்கு என்று தனியாக இயக்குநரை நியமிக்க வேண்டும் வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகை ஊக்கத்தொகை பயணப்படி இலவச சீருடை இலவச விளையாட்டு உபகரணங்கள் தகுதி வாய்ந்த ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் இலவச பஸ் பாஸ் உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விளையாட்டு பயிற்சிகள் இலவசமாகவும் கட்டணத்துடன் பயிற்சி அளிக்கப்படும் நிலையில் அங்கு முருகன் என்பவர் இலவசமாக பல்வேறு வகையான விளையாட்டு உபகரணங்கள் ஜிம்னாஸ்டிக் மற்றும் வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் செய்வதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை பல லட்சங்கள் செலவு செய்து அனைத்து மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அமைத்துக் கொடுத்துள்ளார் என்றும் கடந்த இருபது ஆண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்பெற்று வருவதாக கூறினார் மேலும் அதேபோல சரவணன் என்பவர் தனது சொந்த செலவில் கால்பந்து விளையாட்டு அரங்கம் சிறிய அளவில் ஒதுக்குப்புறத்தில் அமைத்து பல்வேறு வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றார்கள் என்றும் இவற்றையெல்லாம் பாராட்டி வரவேற்க வேண்டிய புதுச்சேரி அரசு அவ்வாறு செய்யாமல் அவர்களை உடனடியாக காந்தி விளையாட்டு அரங்கத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று தன்னிச்சையாக அறிவிப்பு அனுப்பியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் பல வசதி படைத்தவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் எந்தவித தங்கு தடையும் இன்றி இலவசமாக இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்திலும் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்திலும் பயிற்சிகளை செய்து வருகின்றனர் ஆனால் ஏழை எளியவர்களுக்கு இலவச பயிற்சி அளித்து வருபவர்களை காலி செய்வதற்கு அரசாணை வெளியிட்டிருப்பது உள்நோக்கம் உள்ளது என்றும் இது கேலிக்கூத்தாக உள்ளது என்றும் அதேபோல் உள் விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப் போவதாக அறிவித்திருப்பதும் இந்த அரசு விளையாட்டு வீரர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக அலட்சியப்படுத்தி வருகிறது என்பதை தெல்லத்தெளிவாக காட்டுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளையாட்டுத்துறையின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி புதுவை மாநில விளையாட்டு வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட உதவியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இது தொடர்பான புகார் மனுவை விளையாட்டுத்துறை இயக்குநர் செந்தில்குமரன் கல்வித்துறை செயலர் தலைமை செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டோரை சந்தித்து அளிக்க உள்ளதாகவும் கரைத்த வளவன் தெரிவித்தாா்